ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரியேட்டிவ் ஆரி டிசைன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ஹேண்டை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். அந்த ஹேண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்லா கிராண்டாக இருக்குது, ஆனால் இதுக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே ஒரு செக் ஸ்லீவ் மாதிரி நான் ஃபுல்லுமே நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப், இந்த மாதிரி ஒரு கம்மல் ஷேப்பில் வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பீட், அதுக்கப்புறமா 2mm பீட், அதுக்கப்புறமா இந்த மாதிரி 4mm பீட், அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த ஒரே ஒரு இது மட்டும் விட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரியே நம்ம ஃபுல்லையுமே வந்து ஃபில் பண்ணோம்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் அதை நான் எப்படி போடுறேன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் பீடு விட்டுருக்கேன், அடுத்து ஒரு 2mm பீடு விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து ஒரு 4mm பீடை வந்து நான் வந்து விடுறேன். விட்டுட்டு திரும்ப அதை சுற்றி நான் வந்து இப்படி ஒரு ஃப்ளவர் ஷேப் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இதோட சென்டரில், இந்த ஃப்ளவரோட சென்டருக்கு நடுவில் நான் கரெக்டாக அடுத்த ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து நான் வந்து இந்த 2mm பீட் வந்து எடுத்துக்கிடுறேன். அது வந்து கரெக்டாக ஒரு 5 பீடு வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைவ் பீடு எடுத்து நான் வந்து ஸ்டிச்சஸை வந்து ஒவ்வொன்றும் நாட் போடாமல் அப்படி ஒரு நார்மல் ஸ்டிச் போட்டு உள்ளே விட்டே நான் கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரியே போட்டிங்கன்னா போட ஈஸியாக இருக்கும். ஒரு நார்மல் பீடு விட்டுட்டு அடுத்த பீடு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டு இதில் தான் நாட் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு இயரிங் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இதே மாதிரி தான் நான் ஃபுல்லுமே ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து நான் வந்து கீழே என்ன கொண்டு வர போகிறேன்னா, ஒரு பார்டர் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி டியூப் பீடு வந்து எடுத்திருக்கேன். இந்த டியூப் பீடு எடுத்திருக்கேன். டியூப் பீடும் அதுக்கப்புறமா ஒரு 2mm பீடும் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2mm பீடு, அதுக்கப்புறமா ஒரு டியூப் பீடு, ஒரு 2mm பீடு, அதுக்கப்புறமா ஒரு டியூப் பீடு வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொண்டு வரும்போது பார்க்க நல்லாயிருக்கும். இதை விட்டு விட்டு போடுறேன். இந்த மாதிரி இந்த லேயர் ஃபுல்லையுமே வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் வந்து ஒரு ஸ்டோன் செயின் வச்சு நான் கொண்டு வந்திருக்கேன். மேலே போட்ட மாதிரியே இந்த மாதிரி ஒரு லாங் பீடு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2mm பீடு யூஸ் பண்ணி அடுத்த லேயரை கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி டிசைனை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.